வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமானதை நிறைய சொல்லிவிட்டோம் கண் திருஷ்டியை பற்றி, அதில் கொஞ்சம் இது வேறு ரகமாக சொல்ல போகிறோம். இதுக்கு மதியில் வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு செருப்பெல்லாம் அறந்து போச்சு, கொடையெல்லாம் பிஞ்சிச்சுன்னா அதை போய் தைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடுப்போம் இல்லையா, அங்கெல்லாம் பேரம் பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் தச்சு தான் அவங்க உழைச்சி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்ககிட்ட ரொம்ப பேரம் பேசலாம் வேண்டாம். நம்ம தச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து தச்சு போட்டுக்கலாம், பேரத்தை நிப்பாட்டிக்கிங்க அந்த இடத்துல, அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் திருஷ்டி, அதாவது திருஷ்டிகள்ன்றது மிக பயங்கரமான ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது அமானுஷ்யத்தை விட இது பயங்கரம். அமானுஷ்யம் வெளியிலேருந்து வரணும், ஆனால் திருஷ்டி அந்த அமானுஷ்யங்கிறது தெரியும் இல்லையா, அந்த பேய் பிசாசு காற்று கருப்பு செய்வினைகள்னு சொல்லப்படுறதெல்லாம் அமானுஷ்யம். ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு திருஷ்டி வந்துடுச்சு அப்படின்னா அந்த திருஷ்டி நம்மளை பாதிக்கும். எப்படின்னா, ஒருத்தர் இயங்கிட்டாலுமே நமக்கு திருஷ்டி வந்துடும். இப்போ உதாரணம், நீங்கள் ஒரு பொது புடவை வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு அம்மா இப்படி பண்ணிச்சுன்னா உங்களுக்கு உடனே ஒரு திருஷ்டி தான், அந்த இயக்கம்னு சொல்லுவாங்க. அது இது மாதிரி, ஐயோ அவ நல்லா இது பண்ணிட்டாலே அப்படின்னாலும் அந்த திருஷ்டி, அதாவது ஒருத்தருடைய பெருமூச்சு நமக்கு திருஷ்டியாக மாறும். எப்படி ஒருத்தர் தும்பும் போது நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா அந்த தும்மலில் சில கிருமிகள் வந்து நம்ம உடம்புல பட்டு நமக்கு ஒரு எஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு வகையான காற்று தான் நம்ம மேலே படும்போது நமக்கு திருஷ்டியாக மாறிடும். இது வந்து ஒரு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இதை செயல் திருஷ்டி இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, காற்று திருஷ்டி இருக்குது, பட்சி இந்த மாடு ஆடுகள் இருக்கு இல்லையா, விலங்குகள் அதோடைய திருஷ்டி, இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது. இதில் இந்த திருஷ்டியில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர். சரி, இந்த திருஷ்டி நமக்கு வந்துடுச்சுன்றத எப்படி உணரலாம், சின்ன சின்னதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் பெருசாக நமக்கு ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அதை உணரக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, அதிகமாக தூக்கம் வர்றது, ரொம்ப டயர்ட் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ரெகுலராக செய்கிற ஆள் தான், ஆனால் இதுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கு உங்களால் முடியாது. அதெல்லாம் நமக்கு வந்து அது வந்ததுக்கான அறிகுறிகள். கண்ணுக்கு கீழெல்லாம் அப்படியே ஒரு கருவளையங்கள் வரும், அது தூக்கம் இல்லாமல் வர்றதுன்றது ஒரு ரகம். ஆனால் இதுக்கு முன்னாடியே அப்படி தான் தூக்கம் இல்லாமல் இருந்துருந்தால் வந்திருக்காது, இப்போ மட்டும் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது தலைவலி அதிகமாக இருக்கும், அது எப்படின்னே சொல்ல முடியாத ஒரு தலைவலி இருக்கும், நம்மளால் ஒரு வேகமாக செயல்பட முடியாது, திருஷ்டிகள் இருந்தால் அப்படி இருக்கும். அடுத்தது குறிப்பாக கால் வந்து அதிகமான வலிகளை கொடுக்கக்கூடியது, திருஷ்டி அதிகமாக இருந்தால் கால் வலி இருக்கும். முகம் பொலிவே இருக்காது, எத்தனை வாட்டி நீங்கள் முகம் அலம்பினாலும் சரி, இல்லை எப்படி மேக்கப் பண்ணாலும் அந்த பொலிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரைட்னஸ் வந்து வராது. இதெல்லாம் திருஷ்டி இருந்தால் ஆகும். ஆண்களுக்கு பெண்களுக்கு இதெல்லாம் உண்டு, குழந்தைங்களுக்கு திருஷ்டி இருந்தால் அது வேறு மாதிரி காட்டும். இன்னைய வீடியோ போட்டிருக்கேன், அப்பப்போ சிரி சிரி அழறது அல்லது பேதி ஆகிறது, உடம்பு முறுக்கிக்கிறது, எந்த நேரமும் எப்படியோ பார்த்துட்டு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்கும். உடம்பு வந்து ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பலமாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்தால் இது திருஷ்டிக்கு அறிகுறி. சரி, இப்படிலாம் திருஷ்டிகள் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணணும் இல்லையா, இதெல்லாம் அறிகுறி ஆகி போச்சு, என்ன சரி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ இதுலேயும் நான் சொல்கிறேன். கற்பூரம் சுற்றி, அதாவது இது எப்படி செய்யணும்னா, கற்பூரம் சுற்றி வாசலை வச்சு ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். அதை விட எது சரியாக இருக்கும் அப்படின்னா, குளிக்க போகிறச்சே உங்கள் பாத்ரூமில் போயிட்டு ஒரு கற்பூரம் எடுத்துங்க, அந்த கற்பூரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கறி, இந்த கருப்பாக அந்த கறி துண்டு இருக்கு இல்லையா, அதை தூள் பண்ணி அந்த கற்பூரத்தில் மேலே தடவிக்குங்க. சரி, ஒரு வேளை அது கிடைக்கலன்னா மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த கற்பூரத்தில் போட்டு புரட்டி எடுத்துருங்க அந்த மஞ்சத்தூளை. அப்போ கற்பூரம் பார்த்தா மஞ்சளாக தெரியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போதைக்கு இது தான் பண்ண முடியும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அந்த மாதிரி துணியெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் உடம்பை நீங்களே சுற்றி பாத்ரூம்லேயே வச்சு ஏற்றுங்க அந்த கற்பூரத்தை. ஏற்றிட்டு எலுமிச்சம்பழத்தை நீங்களே உடம்பு, அதாவது இதோடைய சப்ஜெக்ட் என்னென்னா, உடம்பு முழுக்க அந்த கற்பூரம் வந்து தொட்டு தடவி எடுத்தும்போது ஏற்றணும். அந்த எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் தலை கைகால் உடம்பு முதுகு எங்கெல்லாம் உங்களுக்கு மர்மப்பகுதிகள் முதற்கொண்டு அதை தொடணும். நம்ம துணிக்கு மேலே இல்லாமல் உடம்பு நேரடியாக தொட்டு பாத்ரூமில் வச்சு உடச்சிடுங்க, உடச்சி காலால் பிச்சுடுங்க. அதை அடிச்சிட்டாக ரெண்டாக பிஞ்சிடும், அவ்வளோதான் போதும். அதை அப்போவே ஒரு கவரில் டஸ்ட்பினில் போ எடுத்து தயாராக வச்சுடுங்க. இந்த கற்பூரத்தையும் ஏற்றி கற்பூரம் அணைஞ்ச உடனே குளிங்க, கிழக்கு பார்த்து இருந்து குளிக்கிற சிறப்பு. இதே மாதிரி செய்துட்டு வந்தீங்க, ஒரு வாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த திருஷ்டியோட வீரியம் குறையும். இதுக்கப்புறம் தாயத்து கட்டுறதோ அல்லது திருஷ்டிக்கு மந்திரிக்கிறதெல்லாம் வேறு வேறு, இதை செய்தாலுமே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அப்புறம் நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம குளிப்போம் பாருங்கள், அந்த தண்ணியில் கல் உப்பு கலந்துங்க, ஒரு துளி மஞ்சத்தூள் அதாவது கஸ்தூரி மஞ்சத்தூளையும் கலந்துருங்க.
இதை பண்ணிட்டு குளிச்சிங்கனாலுமே உங்களுக்கு திருஷ்டி இறங்கிடும். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.